நெடுஞ்சாலையில் சின்னபாபு சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலம் ஏறக்குறைய 8 மாதங்களாக பணிகள் நடந்து கொண்டிருந்தது. அதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் புதுவையை சார்ந்தவர்களும் விழுப்புரம் பகுதியை சார்ந்தவர்களும் பல மைல் தூரம் சுற்றி வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். அந்த ரயில்வே பாலத்தினுடைய பணிகள் முடிவடையாமல் இருக்கின்ற நிலையிலே பொதுமக்கள் அவதிப்படுகின்ற விஷயத்தை திருச்சியில் இருக்கக்கூடிய தென்னக ரயில்வே துறையிடம் நான் தொலைபேசியிலே கூறினேன். தயவுசெய்து அந்த பாலத்தினுடைய வேலையை உடனடியாக முடித்து தாருங்கள், இல்லை என்று சொன்னால் அந்த ரயில்வே போக்குவரத்தை 1 வாரத்திற்காவது நிறுத்திவிட்டு உடனடியாக அந்த பணியை செய்து தர வேண்டும் என்று கேட்டிருந்தேன். ஏனென்றால் மக்கள் அவ்வளவு தூரம் அவதிப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, பஸ் கட்டணம் 10 ரூபாய் அடிஷனலாக கேட்கின்றார்கள், நேரமும் ஆகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அவரிடத்தில் எடுத்து பேசினேன். அவர்கள் நேற்றைய தினம் எனக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள், இன்னும் 10 தினங்களிலே அந்த போக்குவரத்தினை சீர் செய்து ஓபன் செய்து தருகின்றோம், நேரடியாக செல்வதற்கு உண்டான மேல் பாலத்திலே செல்வதற்கு உண்டான வழியை செய்து தருகின்றோம் என்று வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இன்னும் ஒரு 10 நாட்களிலே அது பயணிகளுக்கு பயன்படக்கூடிய பாலமாக மாறும் என்பதிலே ஐயம் கிடையாது. அது மட்டுமல்ல, அந்த பாலத்தினுடைய மூலமாக வரக்கூடிய பயணிகள் தங்களுடைய நேரத்தையும் தூரத்தையும் குறைத்து கொள்ள முடியும். ஆகவே இந்த செய்தியை மக்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இல்லை, இன்னும் 1 வாரம், 1 வாரத்தில் அடுத்த வாரம்ன்றாங்க. நான் ஒரு 10 நாள் சொல்கிறேன். அவங்க சொன்னது 1 வாரம் சொன்னாங்க, 10 நாளாக நான் அடிஷ்னலாக சொல்கிறேன். இல்லை, இன்னும் 1 வாரத்தில் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாமளே சேஃப்டியாக சொல்லுண்டு, 10 நாள் நான் சொல்லணும். அதான் வந்துட்டு அடுத்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நாங்கள் காவல்துறையின் இடத்திலே புதுவையில் இருக்கக்கூடிய 16 காவல் நிலையங்களிலே நாங்கள் வழக்கினை பதிவு செய்திருக்கின்றோம், ஒரு எங்களுடைய மனுவினை தாக்கல் செய்திருக்கின்றோம். குறிப்பாக அந்த பிஜேபியை சார்ந்த, சிவசேனாவை சார்ந்த அந்த தலைவர்கள், குறிப்பாக அது டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர், மத்தியில் இருக்கக்கூடிய பஞ்சாபை சார்ந்த ஒரு இணை அமைச்சர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அதேபோல் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய சிவசேனா, அதாவது ஏக்நாத் சிண்டேனுடைய சிவசேனாவில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர், இவர்கள் பேசியதை கண்டித்தும் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் 16 இடங்களிலே காவல்துறையிலே புதுவையிலே வழக்குகளை பதிய வேண்டும் என்று மனுக்களை தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, காரைக்கால் பகுதியிலேயும் மாஹே பகுதியிலேயும் ஏனாம் பகுதியிலேயும் இப்படிப்பட்ட மனுக்கள் தரப்பட்டிருக்கின்றன. உடனடியாக இந்த காவல்துறையானது அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இதற்கு மேலாகவும் நீதிமன்றத்தில் சென்று அவர்கள் மீது வழக்கினை தொடுப்பதற்கு உண்டான, ஏனென்றால் இவர்கள் வழக்கு பதியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றோம். ஏனென்றால் எல்லாருடைய விதமான அத்தாட்சிகளையும் வைத்து அந்த மனுவினை தாக்கல் செய்ய இருக்கிறது. இதற்கு முன்பாக காவல்துறையானது உடனடியாக FIR பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 3வதாக பார்த்தால், நான் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே அவசர
நிலைகளை பற்றி பேசுகின்ற நேரத்திலே புதுவையினுடைய மின்சார துணையானது லாபகரமாக இயங்குகின்றது, அது மக்களுக்கு நன்றாக சேவை செய்கின்றது, மக்களும் அதிலே முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல அந்த நிர்வாகத்தை ஊக்கப்படுத்த வேண்டும், ஆகவே நீங்கள் தனியார் மயம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அந்த கேட்புக்கு அவர்கள் அந்த அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் பதிலை தந்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக அவர்கள் கூறுவது என்னவென்று பார்த்தால், இந்திய நாட்டிலேயே அதிகமான மின் இழப்பு என்று சொல்லக்கூடிய லைன் லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மின் இழப்பு புதுவையில் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக புதுவையிலே 17.49% மின் இழப்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் கோடிட்டு காட்டுவது தேசிய நிலையிலே அதாவது நேஷனல் ஆவரேஜ் என்று சொல்வார்கள், அந்த அடிப்படையில் பார்த்தால் 15.37% தான் இருக்கின்றது. தேசிய சராசரியை விட புதுவையிலே அதிகமாக மின் இழப்பு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், அவர்கள் சொல்வதெல்லாம் அந்த சரியான முறையில் நிர்வாகம் செய்ய இல்லை என்பது தான் அவர்கள் காரணம் காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மின்சார கட்டணம் வசூல் செய்வதிலே இந்திய நாட்டிலே ஏறக்குறைய 97.27% மின் கட்டணங்களை வசூல் செய்கின்றார்கள். ஆனால் புதுவையிலே 92.59% தான் மின் கட்டணத்தை வசூல் செய்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போல பார்த்தால் 2020-21 காங்கிரசுடைய ஆட்சி காலத்திலே மின்சார இழப்பு என்று சொன்னது அந்த இழப்பீடு என்று சொன்னால் 23 கோடி ரூபாய் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு 2022-23 என்று சொல்லக்கூடிய ஆண்டிலே அவருடைய இழப்பு 131 கோடியாக உயர்ந்திருக்கின்றது என்று காரணத்தை காட்டியிருக்கிறார். 131 131 கோடி ரூபாய் முதல்ல வந்து 20-21 23 கோடி ரூபாய் 23 அதாவது கடைசியாக அவர்களுடைய கணக்கீடை வைத்து அவர்கள் கணக்கு பதிலை தந்திருக்கின்றார்கள். அந்த ஓராண்டிற்கு மின் அதாவது மின்கட்டண இழப்பு அதாவது அந்த டிபார்ட்மெண்டல் லாஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய லாஸ்ன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, 131 கோடி ரூபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்கினை தந்திருக்கின்றார். ஆமாம், 131 ஓராண்டிற்கு இழப்பு, ஓராண்டிற்கு இழப்பு என்று சொல்லக்கூடிய இழப்பு 20-21 23 கோடி ரூபாயாக இருந்தது, 22-23 131 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கின்றது. ஐயோருடைய ஆட்சியில் இங்கு இருக்கக்கூடிய என்ஆர் பிஜேபி ஆட்சியில் குறிப்பாக நமச்சிவாயனுடைய ஆட்சியில் இவ்வளவு நஷ்டத்தை உருவாக்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மின்சார கட்டண வசூல் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் 92% தான் வசூல் செய்திருக்கின்றார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் அனுப்புகிறேன். இதன் காரணமாக அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால், மத்திய அரசாங்கம் அது குறிப்பாக ஸ்ரீபாத் நாயக் என்று சொல்லக்கூடிய மின்சாரத்தினுடைய ஸ்டேட் அமைச்சர் என்று சொல்லக்கூடியவர்கள், பவர் அண்ட் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சகத்தினுடைய அமைச்சர் ஸ்ரீபாத் நாயக் அவர்கள் எனக்கு பதிலை தந்திருக்கிறார். அது உங்களுக்கு அந்த பதிலை உங்களுக்கு எல்லோருக்குமே தருகிறது. அதே நேரத்தில் அவர்கள் என்ன அடுத்ததாக என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தனியாரிடத்திலே கொடுத்தால்தான் வியாபார ரீதியாக அதை நிர்வாகம் செய்து அந்த நஷ்டத்தை குறைக்க முடியும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் மாறவில்லை என்பது தான் இதிலே காட்டக்கூடிய உண்மை. ஆனால் புதுவையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்களும்
அதில் நாங்கள் மாறுபாடு கிடையாது, நாங்கள் நிச்சயமாக தனியார் இடத்துல ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறியிருக்கிறார். ஆனால் அந்த துறையை சார்ந்த நமச்சிவாயம் அவர்கள் இதுவரை சட்டமன்றத்திலேயோ அங்கே இருக்கக்கூடிய வெளியிலேயே கூட அந்த தனியார் மையத்தை எந்த விதமான எதற்கும் காட்டாமல் இருக்கக்கூடிய முதல் அமைச்சர் யார் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம். மின்சாரத்துறையை தனியாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று முனைப்பாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுவரை அவர்கள் எந்த விதமான வாக்குறுதியும் அந்த துறையினுடைய அமைச்சர் இதுவரை மக்களுக்கோ அல்லது அந்த துறையை சார்ந்தவர்களுக்கோ எந்த விதமான வாக்குறுதியும் தரவில்லை என்பது தான் உண்மை. இது மத்திய அரசாங்கத்தினுடைய வெளிப்பாடு என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நாளைய தினம் புதுவைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் அவர்கள் வருகின்றார்கள் என்று செய்திகளிலே பார்க்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் புதுவை விட்டு செல்லவே மாட்டார். ஆனால் புதுவைக்கு வருகின்ற நிதி அமைச்சரிடத்திலே சென்று இது, ஏனென்றால் அந்த நிதி அமைச்சர் அவர்கள்தான் புதுவையினுடைய மின்சாரத்துறையை தனியார் மயம் ஆக்குவோம் என்று சொல்லக்கூடிய அறிக்கையை ஒரு வெளிப்பாட்டை முதலிலே கூறியவர் யார் என்று சொன்னால் அந்த நிதி அமைச்சர் சீதாராமன் அவர்கள் தான். அவரிடத்திலே இந்த முதலமைச்சர் தன்னுடைய அழுத்தத்தை தருவாரா என்பது தான் கேள்வி. அவர்கள் முனைப்பாக இந்த காரியத்தை நாளைய தினம் வரக்கூடிய நல்ல வாய்ப்பினை நிச்சயமாக இந்த புதுவை அரசாங்கம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி தனியாரிடத்திலே ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை பொதுமக்களிடத்திலே நிதியமைச்சர் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை முதலமைச்சர் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய நிதி அமைச்சரிடத்திலே அழுத்தத்தை தர வேண்டும். இது எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய மொத்த ஒட்டுமொத்தமான ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்திலே வைக்கின்றோம். ஏனென்றால் இந்தியா கூட்டணியானது மக்களுடைய முழுமையான ஆதரவோடு இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றியாக நடத்தியிருக்கின்றோம். இந்த வெற்றி என்பதை விட மக்களுடைய மன அழுத்தம் என்று தான் சொல்ல வேண்டும். மக்களுடைய குறைபாடுத்தான் மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாகத்தான் இந்த பந்து நடந்தது என்று சொல்ல வேண்டும். இதில் எந்த விதமான அரசியல் நோக்கமோ கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், வருகின்ற 6 மாதத்திற்குள்ளாக எந்த தேர்தலும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதில் அரசியல் உள்நோக்கம் என்பது சரியான வார்த்தையாக இருக்காது. ஆகவே முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நாளை வருகின்ற நிதி அமைச்சரிடத்திலே இந்த புதுவை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை அழுத்தமாக வெளியிட்டு அவரிடத்திலே வாக்குறுதியை பெற வேண்டும், அது பத்திரிகையின் வாயிலாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏனாம் பகுதியில் கோதாவரி தரியால் திப்பா என்று சொல்லக்கூடிய பகுதியில் ONGC என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட குழாயானது வெடித்து அந்த தண்ணீரிலே அந்த அதாவது கேஸும் ஆயிலும் வெளியிலே வரக்கூடிய நிலைப்பாடு வந்திருக்கின்றது. அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஏனாம் மக்கள் புதுமையாக ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய மீன் வளம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கேஸ் லீக் ஆகின்ற காரணத்தினாலே அந்த தீ விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே உடனடியாக புதுவை அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய ONGC ரிலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிர்வாகத்தையும் அழைத்து தங்களுடைய உற்பத்தியை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். உடனடியாக நிறுத்தி அதற்குண்டான உத்தரவை இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் உடனடியாக அதை கொண்டு வர வேண்டும். அதை நிறுத்தியதற்கு பிறகு மக்களுக்கு பாதுகாப்பான தன்மை இருக்கின்றது என்று உறுதி செய்ததற்கு பிறகுதான் அந்த உற்பத்தியை அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஆனது அந்த அளவிற்கு வெளியிலே வருகின்றது. அதற்கு உண்டான வீடியோ கூட இருக்குது, நான் எல்லாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அந்த வீடியோ எல்லாம் ப்ரெஸ்ஸில் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆந்திர செய்தித்தாள்களில் கூட அந்த தொலைக்காட்சியிலே கூட TV9 என்று சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சியிலே கூட அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. ஆகவே அந்த ஆந்திர பிரதேசத்தில் அந்த அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் புதுவை அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். புதிய அரசாங்கம் உடனடியாக அந்த உற்பத்தியை தடை செய்து அதற்குண்டான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
கேட்கலாம்பா. சார் நாளைக்கு முதல்ல சிஎம் வந்து முதல்ல என்ன பண்றாரு பார்ப்போம். நாளைக்கு யார் சொன்னாங்களோ அவங்க வராங்க. நாளைக்கு பாண்டிச்சேரிக்கே வராங்க. இவர் டெல்லிக்கே போகல, எப்பயுமே போக மாட்டார். இவர் தான் எல்லாரும் வந்து பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி அவங்களே வராங்க பாண்டிச்சேரியை. வர்ற நேரத்துல இவர் போய் அழுத்தம் கொடுக்கட்டும். முதல்ல அரசாங்கம் தானே முதல்ல அழுத்தம் கொடுக்கணும். நாளைக்கு அவர் போய் கேட்கணும் இல்லை. ஒரு நிதி அமைச்சர் வராருன்னா புதுவையில் இருக்கக்கூடிய நீங்களே பார்க்குறீங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு அந்த தொழில் முனைவோர் பேசுகின்ற அந்த நிலைப்பாடு, அந்த ஒரு தைரியம் புதுவையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு இருக்குதா அப்படின்னு தான் கேள்வி. இவங்க போய் கேட்டால் தானே கிடைக்கும். எங்களுடைய குறைபாடுன்னு சொல்லணும் இல்லை. இவங்க அந்த மாநில அரசாங்கம் எங்களுடைய குறைபாடுன்னு அவங்க சொல்லணும் இல்லை. அனுமதி இருக்காது. அழைப்பு கிடையாது. எதிர்கட்சி கூட அழைப்பு கிடையாது. ஆஹா, இவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க இன்விடேஷனே கிடையாது. நாங்க வந்து பத்திரிகையில பாக்குறது தான் எங்களுக்கு இந்த செய்தி. எங்களுக்கு இன்விடேஷனோ இல்லை அவங்க வராங்களோ எந்த விதமான எங்களுக்கு செய்திகள் எங்களுக்கு வரப்படவில்லை. நாங்கள் பத்திரிகையின் வாயிலாக தெரிந்து கொள்வது தான் எங்களுக்கு செய்தி. அந்த நிலைப்பாட்டிலே முதல்வனுடைய புதுவையினுடைய முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபரை போல துணிச்சலாக அங்கு நின்று அந்த கேள்வியை கேட்டு அவர்கள் புதுவை மக்களுக்கு உண்டான உரிமையை வாங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதல் நோக்கம். அதைத்தான் இவர்கள் செய்ய வேண்டும். எங்களுக்கு வாய்ப்பு தந்தால், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்துல பேசுவோம். அவர் சொல்லட்டும், பதில் சொல்லட்டும். நான் அவர் தான் இன்னைக்கு தானே சொல்லியிருக்காரு. பதில இன்னும் வரலையே. ரெண்டு மூணு நாள்ல சொல்ல போறேன்றாரு. சொல்லட்டும், என்ன சொல்றான்னு பார்ப்போம். பிரைவேடைசேஷன் தோதா வந்துருச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல. அதோ பாருங்க, ரெக்கார்ட் பூர்வமா இருக்கு. மத்திய அமைச்சர் சொல்றாரு அதாவது அவங்களுடைய காரணம் இது மாதிரி சொல்றாங்க. நஷ்டத்தை நீங்க குறைக்கல, ஏத்திக்கினே போறீங்க. நீங்க நஷ்டத்தை குறைக்க மாட்டீங்க. பொதுமக்களுடைய பணம் தான் வீணாவது, பட்ஜெட்டினுடைய பணம் தான் வீணாவது. அதனால தனியார் மையத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நீங்க தப்பா பண்றீங்க. நீங்க வசூல் வந்து பாத்தீங்கன்னா 92% தான் வசூல் பண்ணிருக்கீங்க. மத்ததுல 97% வசூல் ஆகலன்னா தொழிற்சாலையில தான் வசூல் ஆகல. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏனத்துல மட்டும் ஒரு இரும்பு தொழிற்சாலை 100 கோடி ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டிய தொழிற்சாலை, அது கட்டாத காரணத்தினாலே அங்க மக்கள் மீது தாக்க அந்த கட்டணத்தை வசூல் செய்ய ஏற்பாடு செய்கின்றனர். அதே போல புருவியில இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் யாரெல்லாம் கட்டவில்லையோ, யாரிடத்தெல்லாம் வசூல் செய்ய முடியவில்லையோ, அந்த கட்டணத்தை அனைத்தையும் பொதுமக்கள் மீது செலுத்தி அந்த கட்டணத்தை இன்றைய தினம் வசூல் செய்து கொண்டிருக்கின்றனர். இதுதான் உண்மை. இன்றைய தினம் அங்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மல்லாடி காலத்திலே தான் அது நடந்தது. அதுதான் மல்லாடி காலத்துல தான் நடந்தது. மல்லாடி தான் அங்க ஆட்சி பண்ணியிருந்தது. அவருடைய காலத்துல, அந்த மல்லாடி காலத்துல தான் அந்த ஆட்சி நடந்தது. அதாவது இங்க இருந்து போனவர்களை விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய இங்க இருந்து அதிகாரிகள் போனா கூட விரட்டி அடிச்சாங்க. இன்னைக்கு விரட்டி அடிக்கிறாங்க. இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு ஓஎன்ஜிசி லீக்கேஜ் ஏன் சொல்ல மாட்டுறாங்க, ஏன் பேச மாட்டுறாங்க? பொதுமக்களுடைய பிரச்சனை தானே. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அங்க இருக்கக்கூடிய சிறப்பு பிரதிநிதி என்ன பண்றாங்க? அன்னைக்கு வந்து மல்லாடி வந்து காங்கிரஸ் கட்டுப்பாட்டிலே இல்லையா? யாருடைய கட்டுப்பாட்டிலே இல்ல. இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டிலே இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், இல்ல இன்னைக்கு அவருடைய கட்டுப்பாட்டுல இல்ல. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அவர் பிஜேபி ல இருக்காரா, என்ஆர் காங்கிரஸ் இருக்காரா, எந்த காங்கிரஸ் இருக்காரு சொல்ல சொல்லுங்க பாப்போம். அவர்தான் ஓடிட்டாரு. நாங்க என்ன பண்றது?
மல்லாடி வளர்ந்துருக்காரு ஏத்துக்கிறீங்களா? மல்லாடி வளர்ந்துட்டாரு இல்லையா? நீங்க சொன்னீங்க மல்லாடி வளர்ந்துட்டாருன்ட்டு. மல்லாடி வளர்ந்துருக்காரு நீங்க சொல்றீங்க இல்லையா? மல்லாடிதான் வளர்ந்துருக்காரு, ஏன வளரல? அதுதான் உண்மை தலைவா, நீ சொன்னதுதான் உண்மை. இல்ல ஏன்னா இந்த பிரச்சனைகள் வரும்போது சொல்றேன். நீங்க கேட்ட, அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் யாருக்குமே சம்பந்தப்படாது, யாருடையும் சம்பந்தப்பட மாட்டார். அதாவது நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இவரால் தவறு செய்திருக்கின்றார்கள் என்று அந்த மின்துறை மின் இணைப்பு கட் செய்யப்பட்டிருக்கு. அந்த மின் இணைப்பு டிஸ்கனெக்ஷன் ஆயிருக்கு, கட்டாததுனால அவருடைய மின் இணைப்பு தடை செய்யப்பட்டது. நம்மளுடைய காலத்தில் தான் மின் இணைப்பு தடை செய்யப்பட்டது. ஆனால் அந்த தடை செய்யப்பட்டதற்கு பிறகு கூட அது வசூல் செய்வதற்கு உண்டான நடவடிக்கை இந்த நிர்வாகம் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, செய்யாதது கூட ஒரு பக்கம். அந்த மின்சார பாக்கியை பொதுமக்கள் மீது வசூல் செய்கிறாங்க. இது வந்து ஏனத்துக்கு மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளையும் இது பொருந்தும். அனைத்து தொழிற்சாலைகளில் யாரெல்லாம் பாக்கி வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் கட்டாம ஊரை விட்டு ஓடினாங்களோ, அவங்களுடைய பாக்கியெல்லாம் இன்றைய தினம் பொதுமக்கள் மீது தலையிலே வைக்கப்பட்டு அந்த கட்டணத்தை வசூல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இதர கட்டணங்கள், இதர கட்டணங்கள் போடுறாங்க. அதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்ப நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்க. 32-23 கோடி ரூபாய் இழப்பீடு என்று சொல்லக்கூடிய நேரத்திலே 131 கோடி ரூபாய் இழப்பீடு யாருடைய காலத்திலே வந்தது? பிஜேபி காலத்துல. இன்றைய தினம் இருக்கக்கூடிய நிதிய மின்சாரத்துறை அமைச்சர் காலத்திலே தான் வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அவர் சொல்ற சொல்ல சொல்லுங்க. இது என்னுடைய அறிக்கை இல்லை, என்னுடைய அறிக்கை கிடையாது. இது மத்திய அரசாங்கம் பிஜேபியினுடைய பிஜேபி அமைச்சர் தந்த பதில். நீங்களே தானே பாருங்க, இதுதானே இருக்கு. நானும் சொன்னேன், எனக்கு எப்படி தெரியும்? நான் கணக்கு வழக்கா கொடுக்குறாங்க, நான் எதை பார்க்க முடியும்? எனக்கு கடித்த பதில வச்சுதான் நான் பேச முடியும். அதான் 17.9% 4.9% வந்து பாக்கி இது நிற்குது. இது வந்து நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் எங்களுடைய காலத்தில் மின் இழப்பு என்பது இந்தியாவிலேயே குறைவாக இருக்கக்கூடியது. மின்துறை புதுச்சேரி மின்துறையில் பல நேரங்களில் நாங்கள் அவார்டு வாங்கினோம். இல்லை சார், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போதே பார்லிமெண்ட்டில் நீங்கள் பேசும்போதே மின்துறை லாபத்தில் எங்குது, மக்களுக்கு சேவை செய்யுது, அதையும் தனியார் மயமாக்குறதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா. நீங்க மின்துறை லாபத்துல எங்கிறது எந்த அடிப்படையில போய் அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் தரக்கூடிய பதில வச்சுதான் நான் கேட்டேன். அப்ப இவங்க சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, மத்திய அரசு சொல்றத நம்புறீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க இவங்க வாய் மூலியமா சொன்னாங்க, இவங்க எழுத்து மூலியமா கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க எழுத்து மூலியமா அவங்க தெரிஞ்சிருக்கணும். சரி, அவங்க எழுத்து மூலியமா கொடுக்க சொல்லுங்க. நமக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தலைவர். இந்த கணக்கு வழக்கெல்லாம் வேணாம். இந்த மின்சாரத்துறையை தனியார் இடத்துல விடக்கூடாது. அதுக்கு என்ன வழி? அதாவது ரெண்டு காரணம் சொல்றாங்க. மின் இழப்புன்னு சொல்றாங்க, மின்சார கட்டணம் வசூல் இல்லைன்னு சொல்றாங்க. அதை சரி பண்ணா சரியாயிடும்ல. நான் என்ன சொல்ல, மின் இழப்பை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டோம். மின்சார கட்டணம் பாக்கியை வசூல் பண்ணா சரியா போச்சு. இந்த ரெண்டு வேலையும் இவங்க செய்தா மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து உங்களுடைய பேராமீட்டர்லாம் நாங்கள் கீழே வந்துட்டோம், நீங்கள் எங்களை தனியார் மயம் ஆக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் இல்லை? இப்போ நாம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் என்ன சொன்னோம், நாங்கள் உங்கள் பேராமீட்டர்லாம் கொண்டாந்துடுறோம், உங்கள் பேராமீட்டர் கீழே கொண்டாடுறோம், தேசிய ஆவரேஜ்லேருந்து கீழே கொண்டாந்து நாங்கள் வசூல் பண்ணி காட்டுறோம்னு சொன்னோம். அதில் தான் நம்ம 23 கோடி ரூபாயும் நம்ம குறைச்சிருக்கிறோம்.
ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அந்த முயற்சியை எடுக்கல. இதுதான் பிரச்சனை. இவங்களே ஆர்டிபிஷியலா அதை உருவாக்குறாங்க. அதாவது மாநில அரசாங்கமே தனியார் மயம் ஊக்குவிப்பதற்காக இப்படியெல்லாம் குறைபாடு வருகின்றது என்பதை காட்டுவதற்காக இந்த முயற்சி எடுது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் மின்சாரத்துறையிலே முதலீடு என்பதே இல்லைன்னு சொல்லலாம். இதை எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? மின் ஒயர் மாற்றலை, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கலை, எந்த வேலையும் செய்யலை, ஊழியர்கள் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இது வந்து யாருடைய நிர்வாக கோளாறுன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? இந்த அரசாங்கம் தன்னுடைய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்த வேண்டும்னா நான் குறைச்சி காட்டுறேன். தபார் போன வருஷம் 5% இருந்தது, இன்னைக்கு வந்து 0.5% ஆச்சு, 4.5% ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டரை காட்டணும். இல்லை காட்டினா நம்ம பேசலாம். இல்லை இப்போ இதை வச்சு நீ உங்க என்ன பேசுவாங்க? நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் அரசியல் ரீதியாக பேச வேண்டியது தான். ஆனால் நாளைய தினம் வரக்கூடிய நிதி அமைச்சர் இடத்திலே முதலமைச்சர் அவர்கள் அழுத்தமான ஒரு வேண்டுகோளை வைத்து உடனடியாக அவரிடத்திலே வாக்குறுதியை பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எங்களை நிதி அமைச்சர் அழைத்தால் நிச்சயமாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை தருவோம். உண்மைதான், அவருக்கு அவருடைய நல்லா யோசனை பண்ணி பாருங்க, பந்த் சக்சஸ் ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அவர் சக்சஸ் ஆச்சுன்னா மாணவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த குழந்தைகள் பேர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அவர்கள் பாதிக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பந்தா மாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அப்ப அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த தனியார் மயம் ஆக்கக்கூடாது, அதனால் இந்த பந்துக்கு ஆதரவு தருகின்ற நேரத்தில் அதே நேரத்தில் பொதுமக்களும் பாதிக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த காரியத்தை செய்திருக்கு. அவருக்கு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, அவரால் தைரியமா பேச முடியல. சீனிவாசன், அந்த அன்னபூர்ணா சீனிவாசன் இருக்கக்கூடிய துணிச்சல் இவரிடத்துல இல்லையோ என்பதுதான் என்னுடைய கேள்வி. எல்லா பிரச்சனைக்கும் அது ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டோம். எப்போ அத்தைக்கு மீசி முளைக்கிறது சித்தப்பா நாங்க கூப்பிடுறது அது நடக்கணும். இவங்க இங்கே உட்காந்துன்னு நான் கேட்க போறேன், நான் கேட்க போறேன்னு 3 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னும் இல்லை, இன்னும் தட்டாஞ்சாவிட விட்டே வெளியில போகல. இவர் போய் பின்னால் கூட கேட்டுக்கிட்டோம், நாம வேணாம்னு சொல்லி கொழுகிட்ட வேண்டாம் செத்தான் வாங்கி வருத்தான். அதாவது மக்கள் மத்தியில இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை கேட்கின்றது என்று சொல்லக்கூடிய உண்மை நிலைப்பாட்டை வெளியில கொண்டு வரும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணா, இங்க வெளியில பேசும்போது ஒண்ணு, நீதிமன்றத்திலே ஒண்ணு, மத்திய அரசாங்கத்திலே ஒண்ணு, அப்படி பல விதமா இவர்கள் கூறுகின்ற காரணத்தினாலதான் இவ்வளவு குழப்பம். தலைவா, நீங்க வந்து மத்தியிலையும் ஆட்சி, மாநிலத்தையும் ஆட்சி, இரட்டை இஞ்சன் ஆட்சி. நாங்க ஆட்சியில இல்ல, அப்பெல்லாம் இந்த பிரச்சனையே வரல, தனியார் மயமே வரல. தனியார் மயம்தான் பிரச்சனையே, தனியார் மயம்தான். அவர் ஸ்டேட் விட்டு அவர் கேட்கிறாரு, நான் வந்து தனியார் மயத்தை தான் பேசுறேன். நாம தனியார் ஸ்டேட் விட்டு நாம இப்ப பேசவே இல்லை, அவர் தான் பேசுறாரு. மாநில அந்தஸ்தும் பேசுறாரு அவரு தான், நாங்க மின்சாரத்துறை தான் பேசுறோம். நாங்க வந்து எதிர்கட்சி சார்பா அவருக்கு ஆதரவா பாராளுமன்றத்திலே எங்களுடைய ராகுல் காந்தியினுடைய தலைமையில நாங்கள் அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்க கேட்டோம் அந்த நேரத்துல, அதுக்கு உண்டான வயபிலிட்டி வரல. 2வது பார்லிமெண்ட் எங்க ஸ்ட்ரென்த் இல்ல, அதுவும் ஒத்துக்கணும். எங்களுக்கு மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் ஆட்சி இருக்கின்ற நேரத்தில் சட்ட திருத்தங்களை கொண்டுவதற்கு உண்டான அந்த ஸ்ட்ரென்த் பார்லிமெண்ட்ல ஸ்ட்ரென்த் பார்ட்டி ஸ்ட்ரென்த் வேணும், அது இல்லை. அது இல்லாத காரணத்தினால நடக்கலை.